வணக்கம். என்னுடைய பெயர் வந்து பி ஆர் குமார். நான் இந்த கோவில் வந்து அர்ச்சகராக இருக்கேன். மேல்படி இந்த கோவில் வந்து ஸ்ரீ தேவி சின்னம்மன் ஆலயம், சேக்காடு, ஆவடி. ஆவடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷமாக சுயம்பா இந்த இடத்துல இந்த அம்மன் வந்து ஸ்ரீ தேவி சின்னம்மன் வந்து வீற்றிருக்கிறார். இந்த ஊரில் இந்த 500 வருஷத்துக்கு மேலே பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த ஒத்தடி பாதை மாதிரி தான் நம்ம இந்த சிடிஹெச் ரோடு வந்து இருந்தது. மேல்படி இது மேலும் மேலும் டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடக்குது. இந்த அம்பாள் இந்த இடத்துல எல்லா சுவாமிகளுக்கும் அனுகூலம் பண்ணி இடம் கொடுத்ததுனால தையல் நாயகி சமேத வைத்தியநாதேஸ்வரர் சுவாமி இந்த இடத்துல வந்து சிவாலயம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் வந்து முறையிட்டோம். இதனுடைய அடிப்படையில் வந்து ஸ்ரீ தேவி சின்னம்மன் அருளால் இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரர் சுவாமி தையல் நாயகி அம்பா வந்து பிரதிஷ்டை பண்ணி வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய 2 கால பிரதோஷங்கள் மற்றும் பொங்குனி உத்திரம், மகாசிவராத்திரி போன்ற விசேஷங்கள்லாம் நடைபெறுறது. மேலும் இந்த கோவிலில் காலபைரவர் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் காலபைரவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்னைக்கு சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறுறது. மேலும் நம்மளுடைய சின்னம்மன் ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு ஆடி மாதம் மற்றும் நவராத்திரி திருவிழா இது எல்லாமே நல்லா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. நம்மளுடைய செவ்வாடை மகளிர் அணி மூலிமா சிறப்பான முறையில் வந்து சேவை பண்ணி கொண்டு வருகிறார்கள். மாதம் மாதம் பௌர்ணமி அன்று நம்ம ஸ்ரீ தேவி சின்னம்மனுக்கு சிறப்பான முறையில் வந்து கும்பப்படையில் என்றும் ஒரு கும்பப்படையல் நடைபெறுகிறது. இந்த கும்பப்படையல் முடிந்து கிட்டத்தட்ட அன்னதானம் நடைபெறுகிறது. 300 பேர் 400 பேர் கிட்ட இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இந்த சேவைகள் அனைத்துமே வந்து செவ்வாடை மகளிர் அணி குழுன்றது ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 25 பேர் இருக்காங்க. இந்த 25 பேருடைய ஆதரவில் வந்து இந்த சேவைகள் நடைபெறுறது. மேலும் இந்த கோவிலில் வந்து நவகிரகங்கள், பரிவார தேவதையான தட்சிணாமூர்த்தி, நர்தன பிள்ளையார் மற்றும் வந்து மகாவிஷ்ணு, துர்கை, சண்டிகேஸ்வரர் இந்த சுவாமிகள்லாம் இருக்குது. ஸ்ரீ தேவி சின்னம்மனுக்கு முன்ன பிள்ளை மகா கணபதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறது. அதுக்கும் சங்கடகர சதுர்த்தி மற்றும் கிருத்திகை தினங்களில் சிறப்பான முறையில் பூஜை நடைபெற்று இந்த எல்லா சுவாமிகளும் இந்த சேக்காட்டிலிருந்து ஊரையே வந்து நல்லபடியாக செழுமையாக வச்சுட்டு காப்பாற்றின்னு இருக்கு. இந்த ஆலயத்தில் வந்து நினைச்ச காரியத்தை நிறைவேறணும் அப்படின்னாக்கா இந்த அம்மனை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பௌர்ணமி தினங்களில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு எப்பேற்பட்ட காரியமாக வந்து நிறைவேறும். இதுதான் இந்த ஊரினுடைய ஒரு நம்பிக்கை. இது வந்து இந்த ஊரினுடைய காவல் தெய்வம் மாதிரி. ஏன்னா வடக்கு பார்த்த கோவில் இது, வடக்கு முகமாக இருக்குது. வடக்கு முகமாக இருந்தாலுமே வந்து ஊர் கோவில், ஊர் காவல் தெய்வம்னு பேர். இந்த ஊர் சேக்காட்டியே வந்து இந்த அம்மன் தான் காப்பாற்றின்னு இருக்கிறதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தை திரு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஆலய தலைவர். இவருடைய சார்பில் மற்ற பேர்களாக வந்து பொறுப்பாக இருந்து இந்த ஆலயத்தில் வழிநடத்தி செல்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் உபயதாரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பூஜைக்கும் உபயதாரர்கள் இருக்கிறார்கள். அதாவது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் மற்றும் ஆடி திருமஞ்சனம். ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜனங்க நிறைய பேர் பொங்கல் வச்சு கூழ் ஊற்றி வாக்குறது, விசேஷமான சுவாமி ஊர்வலம் வர்றது அந்த ஆடி மாதத்தில் 30 நாளும் ரொம்ப விசேஷமாக நடைபெறுறது. அதே மாதிரி ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி நடைபெறுகிறது. அதே மாதிரி கார்த்திகை மாதம் ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரர் சுவாமிக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவார பூஜைகள் நடைபெறும் விசான முறையில். நம்மளுடைய இதில் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து திருவாசகம் முற்றுதல் திங்கக்கிழமை எவ்வரி வியாழக்கிழமை இந்த திருவாசகம் முற்றுதல்லாம் நடைபெறுறது. இதுக்கெல்லாம் ஜனங்கள் வந்து ஈஸ்வரனுடைய இந்த பக்தி பாடல்கள், திருவாசகம், முற்றுதல் இதெல்லாம் பாடி நல்ல சிறப்பான முறையில் வழிபடுறாங்க. மேலும் மேலும் இந்த ஆலயத்தில் வந்து பக்தர்கள் எல்லா விதமான தன்னுடைய குறைகளெல்லாம் இங்கே அம்மனுக்கிட்டேயோ சிவன்கிட்டேயோ சொல்லி தன்னுடைய காரியத்தை சித்தி செய்து கொள்கிறார்கள். கோவில் இந்த கோவில் வந்து
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த 2 கிலோமீட்டரில் சேக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து மெயின் ரோட்டில் சிடிஹெச் ரோடு தின்னனூர் ஆவடி டு தின்னனூர் ரோட்டில் ஆவடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நல்லா மிக பழமையான கோவில், 500 வருடத்துக்கு முன்ன இருந்த கோவில் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்க அப்படின்னா இந்த ஊர் பொதுமக்களுடைய ஒரு ஒத்துழைப்பும் ஆலய நிர்வாகத்தினுடைய ஒரு அனுசரணையும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து உற்பத்திக்கு வந்திருக்கு. இந்த கோவிலுடைய விருட்சம் வந்து புங்க மரம். இந்த புங்க மரம் தான் இந்த கோவிலுடைய விருட்சம். பெரிய அரச மரம், கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஒரு அரச மரம் இங்கே இருக்கு. மேல்கொண்டு வன்னி மரம், மேல்கொண்டு வந்து நம்ம நாக புஷ்பப்பூ, இந்த மரங்கள்லாம் இங்கே இருக்கு. இந்த ஆலயத்தில் வந்து இந்த புங்க மரம் தான் வந்து தலைவிருட்சமாக வந்து கருதப்படுகிறது. இந்த ஆலயத்துக்கு வர விரும்புபவர்கள் சென்னையிலிருந்து ஆவடி மார்க்கமாக ஆவடியில் இறங்க வேண்டும். ஆவடியில் வந்து அங்கிருந்து ஷேர் ஆட்டோ இருக்கிறது. அந்த ஷேர் ஆட்டோவில் வந்தோம்னா நம்ம மெயின் ரோட்லேயே சேக்காடு சின்னம்மன் கோவில் என்று சொன்னாலுமே இறக்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி போச்சு. நிறைய சென்னையிலிருந்து டைரக்ட் பஸ்ஸு 71E மற்றும் ஆவடியிலிருந்து அநேக பஸ்கள் 40, 120, 65C இந்த மாதிரி பஸ்கள்லாம் நிறைய வருது. ஷேர் ஆட்டோலையும் வரலாம் தாராளமாக அப்படின்ட்டு. அதாவது விசேஷ காலங்களில் வந்து கணக்கிட முடியாத ஜனங்கள் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் 50 பேர் கிட்டையாவது வந்து தரிசனம் பண்ணி போகிறாங்க. இந்த கோவிலில் சிறப்பான முறையில் அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று வருகிறது. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேல்கொண்டு இந்த வீடு வாகனம் இதெல்லாமே இந்த வாகனத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான கோவில் இது. எந்த ஒரு விதமான இதுவும் இருக்காது. அதனால் ஜனங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இந்த வாகன பூஜை மற்றும் இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பான முறையில் நடைபெறுறது. தன்னுடைய எந்த காரியம் இருந்தாலும் இந்த அம்மனுக்கு வந்து விளக்கேற்றுறது, பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேற்றுறது. இந்த மாதிரி ஒரு குறிக்கோளை எல்லாருமே பண்ணிட்டு, வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிறது. அந்த அம்மனுக்கு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, தாலி பாக்கியம் வேண்டும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னா புது புடவையை வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பான முறையில் இன்றைக்கி நிறைய பேர் இதனால் வந்து பக்தர்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைச்சதுனால இன்றைக்கி இந்த கோவில் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசேஷங்க பூஜை இன்ன வரைக்கும் சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு. அம்மா வந்து இது சுயம்பு கிட்டத்தட்ட 500 வருஷமாக இருக்கு. வெறும் இந்த கோவில் இன்றைக்கி இந்த அளவுக்கு அன்னைக்கு வெறும் அம்மனுடைய தான், எந்த பில்டிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ஒரு 2010 மேலே தான் இந்த டெவலப் ஆனதே இதுக்கு இந்த கோவில். அம்மா வந்து வெறும் சிரசு ஒண்டி தான் தரிசனம், சிரசு தரிசனம் ஒண்டி தான் அம்மாவுக்கு இருக்கு. மேதி வந்து உடல்லாம் வந்து உள்ளே இருக்கு. இது அந்த மாதிரி அதனுடைய அந்த காலத்தில் என்ன ஐதிகம்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்திருக்குது. நல்லா ஆமாம் வேண்டுதல் அவ்வளோவும் வந்து நிறைவேறும். அன்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு அம்மனை வழிபட்டு போனாலுமே இதனுடைய பலனை ஒவ்வொருத்தரும் நீங்க அறிவீங்க. இல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மன் எதிர எதுவுமே வந்து, ஏன்னா இதை வணங்கிட்டு போறவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து மெயின் ரோட்ல இருந்தா கூட வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி தான் விட்டுருக்காங்க. தவிர இது வரைக்கும் ஒண்ணு கூட அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. ஏன்னா இது பேரே வந்து வழித்துணை அம்மன் தான் பேரு. கிட்டத்தட்ட ஏன்னா ரோடை பார்த்தும் இருக்கு, வடக்க பார்த்து இருக்கு, ஊரை பார்த்து இருக்கு. அதனால வந்து இந்த ஊர் சேமத்துக்கோசரம் இந்த அம்மன் வந்து ரொம்ப வந்து தமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதை நம்ம மெச்சி இங்க வந்தோம்னாக்கா இந்த கோவில் வந்து நமக்கு எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கிறது. என்னுடைய பெயர் வந்து பி.ஆர். குமார். நான் இங்க வந்து சின்னம்மன் கோவில் அர்ச்சகராக இருக்கேன். நம்முடைய ஆலய அர்ச்சகர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், அவரும் கோயில் அருகிலே இருக்கிறார். அவர் தான் மேலும் மேலும் இந்த கோவிலுக்கு அயாது பாடுபட்டு பல நிர்வாக கமிட்டியும் இதில் இருக்கு. அந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கு. அவருக்கும் 82 வயசு ஆகிட்டு இருக்கு. மேலும் நம்ம செவ்வாடை மகளிர் அணி, அதாவது கிட்டத்தட்ட 20 பேர் 25 பேர் ஒரு விசேஷம் ஒரு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த செவ்வாடை மகளிர் அணி தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் நமக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி. நாங்கள் அனைவரும் வந்து செவ்வாடை மகளிர் அணி, இந்த ஸ்ரீதேவி சின்னம்மன் ஆலயம், ஸ்ரீதேவி தையல்நாயகி உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிகள் இங்கேயும் குடியிருக்கிறாங்க. காலபைரவர் ஆலயம் இருக்கு.
இந்த மாதிரி மேல்மருவத்தூர் அம்மன் ஆதி பராசக்தி பீடமும் நாங்கள் வச்சுருக்கோம். ஆவடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. பட்டாபுரம் ஹிந்து காலேஜ் இதுக்கு நடுவில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. 800 வருஷத்துக்கு பழமையான ஆலயம் இது, கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேலே பழமையான ஆலயம். ரொம்ப சக்தி நிறைஞ்ச ஸ்ரீதேவி சின்னம்மன் தான் இங்கே குடியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக சேவை செய்கிறோம். செவ்வாடை மகளிர் அணின்ட்டு ஒரு டீம், ஒரு 25 பேர்கிட்ட நாங்கள் சேவை செய்கிறோம். ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும், ஆடி மாத சிறப்பு விசேஷம் இருக்கும். என்னோட அப்பா ராமகிருஷ்ணன் அவங்க வந்து ரிட்டையர்டு சிஜிஓ, கெஸ்டட் ஆஃபீஸர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அவங்க வந்து அவங்களோட சர்வீஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆன்மீக வழியில் வந்துட்டாங்க. அவங்க ஆன்மீக வழியில் வந்துட்டு இந்த வருஷமும் இந்த சிவனாலயம் அமைச்சதுலேருந்து எல்லா பக்தர்களோட உறுதுணையோட அப்பா இந்த ஆலயத்தை எல்லாம் கட்டி முடித்தாங்க. எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, மக்கள் எல்லாருமே, பக்தர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் திருப்பணிகள் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு திருப்பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு விசேஷம் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடத்துவோம். அந்த ஒரு மாதம் வந்து ஃபுல்லாகவே சிறப்பாக நடத்துவோம். ஒவ்வொரு வெள்ளியும் ரொம்ப சிறப்பு எங்களுக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி சின்னம்மன் அம்மனுக்கும் ஸ்ரீதேவி தையல்நாயகி அம்மனுக்கும் நாங்கள் ஒருவர் அலங்காரம் பண்ணுவோம். காய் அலங்காரம், கனி அலங்காரம், வளையல் அலங்காரம், அந்த மாதிரி இனிப்பு அலங்காரம், தோரண அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வாரமும் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரம் நாங்கள் சிறப்பாக செய்வோம். இது மகளிர் வந்து ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரி வரும், மகாசிவராத்திரி அது ரொம்ப சிறப்பு வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் இது பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷமும் சிறப்பாக நடக்கும். மகா சனி பிரதோஷம் இப்போ கூட நடந்து முடிஞ்சுது. பௌர்ணமி சிறப்பாக நடக்கும், அன்னாபிஷேகம் நடக்கும். பங்குனியில் வந்து பங்குனி மாதம் வந்து அன்னாபிஷேகம் நடக்கும். மார்கழி கார்த்திகை திங்களில் பார்த்தீங்கன்னா 4வது வாரம் நாங்கள் 108 சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடத்துவோம், ரொம்ப சிறப்பாக நடத்துவோம். காலபைரவருக்கும் ஒவ்வொரு வளர் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவருக்கு சிறப்பான அபிஷேகம் வழிபாடு அலங்காரம்ட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த மாதிரி என்ன சார், மகளிரோட செவ்வாடை மகளிர் என்றது வந்து எல்லாமே. இப்போ அன்னதானம் கூட நாங்களே தான் செய்வோம், எங்களுக்கு வந்து ஆளுங்களை வச்சு நாங்க செய்ய மாட்டோம். மகளிரோட வேலைகள் தான் இங்க எல்லாமே. நாங்க வந்து யாருமே உள்ள வந்து சமையல்கார் அந்த மாதிரி எல்லாம் அலோ பண்றது கிடையாது. முழுக்க முழுக்க நாங்க மகளிரே தான் எல்லாமே நாங்க செய்வோம். இப்போ 5 கால பூஜைகள் மகாசிவராத்திரிக்கு நடக்கும் பொழுது கூட மகளிரோட ஒத்துழைப்பு தான். மகளிரோட ஒவ்வொரு பிரசாதமும் அம்பாளுக்கும் சரி ஐயனுக்கும் சரி மகளிரோட கைகளால் செய்யப்படுகின்ற அந்த பிரசாதங்கள் தான் நெய்வேத்தியமா படைக்கப்படும். அதனால வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். நாங்க வந்து ஒரே யூனிஃபார்ம் தான் கட்டுவோம். ஒரு ஒரு விசேஷத்துக்கும் நாங்க வந்து ஆசையா, இது எங்களோட தாய் வீடு மாதிரி, நாங்க அம்மா வீட்டுக்கு எப்படி போவோம் அந்த மாதிரி தான். ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருப்போம் நாங்க. எப்படி சொல்றது, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோன்ற ஒரு ஃபீலிங் வரும். எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் உள்ள வந்ததுமே நம்ம எல்லாமே மறந்துருவோம். நாம சில ஆலயங்கள்ல வந்து மகளிர்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ்லதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஆலயம் அந்த மாதிரி கிடையாது. எங்களாலதான் எல்லாமே அம்மா ஏத்துக்குவாங்க, ஐயனும் சரி அம்மாவும் சரி. ஆலய அர்ச்சகர்கள் கூட முழுக்க முழுக்க நாங்க பிராமினா அவங்க இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி வேறுபாடே கிடையாது. நாங்க எங்க இல்லத்துல இருந்து கொண்டு வர உணவுகள் அவங்க அழகா எங்களோட பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஷேர் பண்ணிக்குவோம் நாங்க. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியில இருக்கிறவங்க தான். இப்போ தர்மகர்த்தா பொண்ணுன்ட்டு எங்களோட ஒரு வித்தியாசமாவே இருக்காது. அப்பா வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப, அப்பாவுக்கு வந்து எல்லா மகளிருமே பொண்ணுங்க தான். எங்க வீட்டுல நாங்க 4 பெண்கள் இருந்தாலும் இந்த கோயில்ல செவ்வாடை மகளிர் அத்தனை பேருமே எங்களோட அப்பாவுக்கு வந்து எல்லாமே பொண்ணுங்க தான். வாய் நிறைய வந்து அப்பா அப்பான்னு தான் மகளிர் எல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த கோயில் உருவானது வந்து எங்களோட குழு உருவானது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்னம்மன் ஆலயம் இருக்கும் பொழுது அப்பவே உருவாச்சு. எங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கோயில் வந்து உருவான விதம் எப்படின்னா, என்னோட அப்பா இருக்காங்க, அப்பாவோட அம்மா என்னோட பாட்டி, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வெளிஸ்தலம் கிடையாது, உள்ள இருக்கிற மூலஸ்தலம் மட்டும் சின்ன ஆலயமா இருந்தது.
முழுக்க முழுக்க இதுல வந்து இடுகாடு இருக்கும், முள் புதர்களும் சுடுகாடும் இருக்கும். நாங்க அந்த பிணத்தை தாண்டிதான் வந்து ஒரு வெளி பிரகாரத்தை வெளியே வரணும் அப்படின்னாலே அந்த பிணத்தை வந்து தாண்டிதான் நாங்க வரணும். எங்களுக்கு அந்த பய உணர்வு எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஆடி மாசத்துல வந்து அவ்வளவு சிறப்பா நடக்கும். எங்க பாட்டி வந்து போறவங்க வரவங்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாகத்துக்கு ஒரு மண்பானை நிறைய தண்ணீர் வச்சுக்கிட்டு வரவங்க போறவங்க யாருமே தாகமா இருக்க கூடாதுன்னு பொழுது போனாலும் சரி காலை மாலை இரண்டு வேளையிலயும் வந்து அந்த தண்ணீர் எல்லாம் கொடுப்பாங்க. எங்க பாட்டி ஆரம்பிச்சு வச்சது அது. சேக்காட்டுல இருந்து ஒரு குடும்பம் இந்த சிலைய விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு அது எங்க குடும்பம் வந்து பரம்பரைய அப்படியே பாத்துக்கிட்டு வரும். எங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே செவ்வாடை மகளிர் இன்னைக்கு கம்மியா இருக்கிறாங்க. இது திடீர்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருந்ததுனால இன்னைக்கு குறையும். ஒவ்வொரு விசேஷத்துக்கும 25 பேருக்கிட்ட குறையாம நாங்க இருப்போம். முற்றுதல் நடக்குதுங்க இங்க. ஒவ்வொரு மாதம் முதல் மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை முற்றுதல் 51 பதிகத்தையும் முற்றும் ஓதி நாங்க படிச்சு முடிப்போம். இதுக்கு பேர் வந்து திருவாசக முற்றுதல் அப்படின்ற பேரு. இதுல வந்து பெரிய அடியார்கள் எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. எங்களோட அந்த திருவாசக முற்றுதல் எடுத்து நடத்துறவங்க வந்து எங்களோட அம்மா கலை மாமணி சிவ பானுமதி அம்மா அவங்க தலைமையில தான் நாங்க எல்லாருமே அவங்களோட ஒற்றுமையா இருந்து இந்த திருவாசக முற்றுதல்ல வந்து நாங்க படிச்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம நிறைய அடியார்களோட சேர்ந்து நாங்க வருஷத்துக்கு வருஷம் பிறந்தாலே எங்களுக்கு முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு சிவன் ஆலயத்துக்கு போற வேலை தான் எங்களுக்கு. இப்ப கூட சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் சிதம்பரத்துல எங்களை அழைச்சிருக்காங்க. ஒரு ஒரு குடும்பமா வந்து இந்த மார்கழி மகா உற்சவத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ சிதம்பரம் மறுபடியும் புறப்படுற ஒரு திட்டம் எங்களுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் நாங்க அதுக்கும் போயிட்டு வருவோம். அதே மாதிரி வருஷத்துக்கு 6 டைம் வந்து நடராஜருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து அபிஷேகம் நடக்குது. அதுவும் நடக்குது. வார வாரம் திங்கட்கிழமைக்கு திருமுறையும் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டீம். அவங்க வந்து எம்ஆர்எஃப் நகர்ல இருக்காங்க. திருமதி ஜெயலட்சுமி சகோதரி அவங்க மூலமா வந்து திருமுறையை வந்து ஒவ்வொரு பிரதி திங்கட்கிழமையும் அவங்க முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா விசேஷமா ஒரு விசேஷமா தவறாம எல்லா விசேஷமா இந்த வியாழன்ல இந்த ஆலயத்துல நடக்குது. ஒவ்வொரு வியாழனும் வந்து பெரிய புராணமும் படிக்கிறாங்க. சிவன் ஆலயத்தில் என்னென்ன முறைகள் நம்மளுடைய திருவாசகம் திருமுறை பெரிய புராணம் இது எல்லாமே படிக்கப்பெற்று தொடர்ந்து படிக்கப்பெற்று வருகிறது. அதனால வந்து பக்த கோடிகள் சிவனடியார்கள் எங்க இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நாங்க ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த பாக்கியம் எங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தோட சிறப்பு வந்து ஆமா இந்த வீடியோ மூலமா எங்களுக்கு வெளியில நிறைய பக்தர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.